ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி கேபிட்டல் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கடைசி பந்தில் ஆறு ரன்கள் தேவை என்ற நிலையில் ஸ்ரீகர் பரத் அந்த சிக்ஸரை அடித்து பெங்களூரு அணிக்கு வெற்றி தந்தார் முதலில் விளையாடிய தில்லி அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று நான்கு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அபுதாபியில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி நாற்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி ஐந்து ரன் எடுத்தது இருநூற்று முப்பத்தி ஆறு ரன் என்ற வெற்றி இலக்குடன் அடுத்து களமிறங்கிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று மூன்று ரன் எடுத்து தோல்வி அடைந்தது இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் மும்பை அணி அடுத்த சுற்றான பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை பெற முடியவில்லை ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் தில்லி சென்னை அணிகள் மோதுகின்றன நாளை மறுநாள் நடைபெறும் இரண்டாவது எலிமினேட்டர் ஆட்டத்தில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன